பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மிசோரம் முதலமைச்சர் சொரம் தங்கா தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மிசோரம் வரும்போது அவருடன் மேடையை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார் பிபிசிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார் மிசோரம் மக்கள் அனைவரும் கிறித்தவர்கள் மணிப்பூர் வன்முறையின் போது மெய்தேயி மக்கள் நூற்றுக்கணக்கான தேவாலயங்களை எரித்தனர் இந்த சமயத்தில் பாஜக மீது அனுதாபம் காட்டினால் அது தமது கட்சிக்கு பெரும் பின்னடைவாக மாறிவிடும் என கூறியுள்ளார் பிபிசிக்கு சொரம் தங்கா அளித்த விரிவான நேர்காணலை தலைநகர் ஐசாலில் இருக்கிறோம் நம்மோடு பேசுவதற்காக மிசோரம் முதலமைச்சர் சுரம் தங்கா உள்ளார் சார் நேரம் வழங்கியதற்கு நன்றி நீங்கள் வடகிழக்கு ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறீர்கள் தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மிசோரமுக்கு வருகை தர இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் தேர்தல் பரப்புரையில் உரையாற்ற இருக்கிறார் நீங்கள் அவரோடு மேடையை பகிர்ந்து கொள்வீர்களா இல்லை நான் அவரது நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டேன் மிசோரம் மக்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் மெய்தேயி மக்கள் நூற்றுக்கணக்கான தேவாலயங்களை எரித்தனர் இந்த சமயத்தில் பாஜக மீது அனுதாபம் காட்டினால் அது எங்களது கட்சிக்கு பெரும் பின்னடைவாக மாறிவிடும் எனவே பிரதமர் இங்கு வந்தால் அவர் தனிப்பட்ட முறையில் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் நான் தனிப்பட்ட முறையில் எனது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன் அதுதான் இருவருக்கும் நல்லது

ஆமாம் மத்தியில் இதே கூட்டணியில் இருக்கிறோம் முன்பு என்டிஏ மற்றும் யூபிஏ மத்தியில் இருந்தது நாங்கள் காங்கிரஸுக்கு எதிராக இருந்ததால் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக எங்களால் யூபிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்க முடியவில்லை அகதிகள் பிரச்சனை குறித்து குறிப்பாக பேசும்போது மியான்மாரிகளாக இருந்தாலும் சரி மணிப்பூர் வாசிகளாக இருந்தாலும் சரி உங்களது இந்த நிலைப்பாடு தேர்தலிலும் கை கொடுக்கும் என நினைக்கிறீர்களா It is a big benefit and it is a big plus point for my present election. ஆமாம் இதில் எங்களுக்கு நன்மை இருக்கிறது தற்போதைய தேர்தலில் இது எங்களுக்கு நல்ல விஷயம்தான் நாங்கள் இந்திய அரசு என்ன செய்ததோ அதை தான் செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நான் வங்கதேசத்தில் இருந்தேன் அதாவது கிழக்கு பாகிஸ்தான் முஸ்லிம் நாடுகள் கிழக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த எத்தனை லட்சம் அகதிகளுக்கு நீங்கள் ஆயுதங்களை வழங்கி சுதந்திர போராட்டத்திற்கு உதவிட ஊக்குவித்தீர்கள் நாங்கள் உங்களது அடிச்சுவடுகளை தான் பின்பற்றுகிறோம் ஆனால் மியான்மரில் இருந்து வரும் எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஆயுதங்களை வழங்குவதில்லை மாறாக அவர்களுக்கு உணவும் தங்குமிடத்தையும் ஏற்பாடு செய்கிறோம் நாங்கள் மனிதாபிமான வழிகளை பின்பற்றுகிறோம் மீண்டும் ஆட்சியை பிடித்தால் வங்கதேசத்தில் இருந்தோ மியான்மரில் இருந்தோ அகதிகள் வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களா ஒருவேளை எதிர்வரும் அடுத்த ஆட்சியில் யூ நெக்ஸ்ட் டேர்ம் இஃப் தட் வர் டு ஹேப்பன் வெல் தேர் இஸ் அ ஹியூமெனிடரியன் ஹியூமெனிடரியன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஷோவிங் சிம்பத்தி அனுதாபம் காட்டுவதில் ஒருவித மனிதநேயம் இருக்கிறது இந்த நிலமோ எந்த நிலமோ யார் வந்தாலும் அவர்களை அப்படியே வெளியே தள்ளிவிட முடியாது நாம் அனைவரும் ஒரே மக்கள் தானே ஏறக்குறைய ஒரே மொழியில்தான் பேசுகிறோம் எனவே சகோதர சகோதரிகள் வங்கதேசம் மணிப்பூர் மியான்மர் என எங்கு வேண்டுமானாலும் இருப்பார்கள் வங்கதேச மக்களுக்கு இங்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது காரணம் அவர்கள் ஏறத்தாழ இங்கே மிசோரம் வாசிகளாக இருப்பார்கள் மணிப்பூரிலும் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கும் காரணம் அவர்கள் அங்கே ஏறத்தாழ மணிப்பூர் வாசிகளாக இருப்பார்கள் எனவே தேர்தலில் இந்த கொள்கை எனக்கு மிக மிக சாதகமான அம்சம்தான்